Hi friends, இந்த ப்ளைவுட் ப்ளைவுட் நம்ம வந்து பட்டாங்க மரம் கலர் பண்ணி இருக்கோம். அது எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப். நம்ம இந்த ப்ளைவுட்க்கு வந்து பட்டி mix பண்ணி பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், அந்த ப்ளைவுட் பார்க்கறப்பவே தெரியும், டைலாக் பாருங்க, オリジナル ப்ளைவுட் தான். இப்போ வந்து அதுக்கு பட்டி கூட்ட போறோம். பட்டி வந்து சாக் பவுடர். சாக் பவுடர் முக்கியமானது. ஏன்னா அது நேரலாம் அடக்கும். நம்ம படகு மரம்ன்றதுனால சிவப்பு கலர் கலர், அதாவது ஃப்ளோரிங் கலர் போட்டு டைல்ஸ்லாம் போடுவாங்க அந்த கலரு. அது மாதிரி சிமெண்ட்டு காரெல்லாம் வெளிக்கிற அப்போ இந்த கலர் வந்து சிமெண்ட்டில் கார் வந்து பாட்டு பாட்டியாக வெளிப்பாங்க டைக்கு. அதுமாரி கலர் போட்டு தான் இது உட் பாலிஷுக்கு நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம், கலரிங் கோசம். இது வந்து மான்மார்க் காவி, மான்மார்க் காவின்னு சொல்லுவோம், ரெட்டுன்னு சொல்லலாம். பட்டிக்கு சீலர் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சீலர் ஏன் மிக்ஸ் பண்ணோன்னா அது கிரிப்பாக பட்டி பிடிக்கும். ஏன்னா சீலர் மிக்ஸ் பண்ணாமல் தண்ணியில் வரும் பெஃபிகாரெலாம் கொஞ்சம் கலந்து போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் இதுவே சீலரில் கலந்து பார்க்குறப்போ நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம வந்து பாலிஷ் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு, அதாவது கொஞ்சம் ஷைனிங் நல்லாயிருக்கும். சீலர் பட்டின்றது சீலர் பட்டி, அதாவது ஃபில்லர் ஃபில்லர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் ஒரே மாதிரி இதை மாதிரி தான். நம்ம இது வந்து கொஞ்சம் கட்டியாக போடுறோம், அதாவது பட்டி. உட்பில்லர்ன்றது கொஞ்சம் தின்னராக கலந்து போடுவோம். நம்ம ஏன் இந்த உட்பில்லர் அப்ளை பண்ணுறோன்னா, அதாவது பட்டி ஏன் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நிறலாம் இருக்கும் அதில், அதாவது ப்ளைவில் வந்து சின்ன 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 நிறையும் இருக்கும், அந்த நிறலாம் அடக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம பட்டி பார்க்குறோம். நம்ம சீலர் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா நல்லா தேய்க்கு நல்லா இலவாக இருக்கும். அதே சீலர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு நம்ம பட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், தேய்க்கவே முடியாது, நல்லா ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ சீலர் ஊற்றி பார்க்குறோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். தேய்க்க முடியும் உங்களால் அப்படின்னா நீங்கள் சீலர் ஊற்றி பார்க்கலாம். நான் ஏன் சீலர் கம்மியாக ஊற்றி பார்க்கணும்னு சொல்லணுன்னா, வேலை அதிகமாக ஆயிரும். நம்ம சீலர் அதிகமாக ஊற்றி பார்த்தோம்னா தேய்க்க முடியாது. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. இது வந்து நம்ம எப்படி செவத்துக்கு பட்டி பார்க்குறோமோ அது மாதிரி பார்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் ஒரே மாதிரி ஈவனா நம்ம இது பட்டாங்க மரம் கூட்டுறோம். அதனால் நம்ம வந்து பட்டாங்க மரம் போட்டு நம்ம கலர் மிக்ஸ் பண்ணுறோம். இதே தேக்கு மரம்னா நம்ம கோபி போட்டுக்கலாம், அதாவது மஞ்சள் கலர் போட்டுக்கலாம். இதே ரோஸ் வுட் கலர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரௌன் போட்டுக்கலாம். மரத்துக்கு என்ன கலர் இருக்குதோ அதே தான் நம்ம பேஸ் கோட்டுக்கு நம்ம பட்டி கூடணும். இது பட்டி பட்டி நல்லா ஒன்று ரெண்டு முறை நல்லா பார்த்துருங்க, அப்போ தான் நிறலாம் அடங்கும். இந்த சீலர் பட்டி பார்க்குறது உடனே காயும், அதனால தான் நம்ம சீலர் பட்டி பார்க்குறோம். இது வேறு எதனா பட்டி, கிளியர் பட்டி, ஃபெஃபிகால் பட்டி, இது அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா லேட் ஆகும். அதனால் அதாவது அதுவும் பார்த்தோன்னா அந்த பட்டியில் அதெல்லாம் செட் ஆகாது. இதுமாரி நம்ம சீலர் பட்டி பார்த்தோம்னா நம்ம புட் பாலிஷுக்கு இதுதான் சரியான பட்டி. மேலே பாலிஷ் போடுறப்போ நல்லா கிரிப்பாக பிடிக்கும். அதுமாதிரி நம்ம பட்டி பார்க்கணும்னா இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே காஞ்சிரும். அஞ்சு நிமிஷத்தில் காஞ்சினா நம்ம உடனே தேய்க்கலாம். இது காஞ்சிச்சு, இப்போ வந்து நம்ம வாட்டர் எம்எல்ல 120 நம்பரில் நம்ம தேய்க்கணும். அதாவது நம்ம வால் பட்டிலாம் பார்த்து தேய்க்கும் பார்த்திங்கன்னா செவுத்துக்கலாம், அதே முறை தான் இதுவும். நல்லா நம்ம பட்டி பார்த்து நல்லா தேய்க்கலாம். தேய்க்குது ஒரே ஈவனாக தேய்க்கணும். மூணு மலமாக பட்டி பார்த்து தேய்ச்சோம், பட்டி பார்க்கணும்னா நல்லா ஸ்மூத்தாக நம்ம செவத்துக்கு வால் பட்டிலாம் பார்த்து தேய்க்கும் பார்த்தீங்களா, அதுமாரி தேய்க்கணும். அப்போ தான் மூணு மலம் எல்லாம் நல்லா தேயும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா தேய்ச்சிட்டோம். இப்போ தூசி செஞ்சு நம்ம சீலர் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம படாகு மரன்றதுனால தான் நம்ம அந்த ரெட் கலர் போட்டு போடுறோம். இது தேக்கு மரம்னா நம்ம தேக்கு மரம் இருந்தால் தான் நம்ம கோபி போட்டலாம், அதாவது மஞ்சள் கலர் போட்டுக்கலாம். ரோஸ் வுட் கலர் வேணும் அப்படின்னா ப்ரௌன் கலர் போட்டுக்கலாம். அதில் இப்போ நம்ம சீலர் மிக்ஸ் பண்ணுவோம். முதல் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சீலர் போட்டு அதை கலர் போட்டு போட்டால் மிக்ஸ் ஆகாது. தேவையான அளவு சீலர் எடுத்து ரெட் கலர், நம்ம பட்டாக மரம் ரெட் கலராக இருக்கும், ரெட் கலரே போட்டு வரோம். இது வந்து ஃப்ளோரிங் கலர் பவுடர். ஃப்ளோரிங் கலர் போட்டுனா நம்ம டைல்ஸ் எல்லாம் போட்டு ஊட்டுவாங்க கலரு. அதுமாதிரி சிமெண்ட்டில் போட்டு கார் வெளிப்பாங்க, சிமெண்ட்லேயே அந்த காவி கலர் வெளிப்பாங்க. அதுக்கு தான் அந்த போட்டெலாம் யூஸ் ஆகும். நம்ம பாலிஷுக்கும் யூஸ் பண்ணுறோம். இதை பவுடர்லேயே ரெண்டு விதமான பவுட்ரு இருக்குது, உட் பாலிஷ் பவுட்ரு, அது மாதிரி இன்னும் ஃப்ளோரிங் கலர் பவுட்ரு, ரெண்டுமே இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம படங்க மரம் கலர்ன்றதுனால தான் நம்ம ரெட் கலர் நான் நிறைய சொல்லிட்டேன் இந்த தோல் மறுபடியும் சொல்கிறேன் வேறு எதனா கலர் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை அப்ளை பண்ணலாம் இது நம்ம இதில் தான் போட போகிறோம் அதாவது துணியில் தான் போட போகிறோம் மழு துணியில் மழு துணியில் போடலாம் மழு துணி வந்து பியூர் காட்டனாக இருக்கணும் பியூர் காட்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம சீலர் மிக்ஸ் பண்ணிட்டோம் ரெட் கலர் போட்டு போட்டு தென்னரில் மிக்ஸ் பண்ணி சீலர் மிக்ஸ் பண்ணி போடுறோம் நம்ம பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக வச்சு தெரியணும் மழு துணி தோசை நல்லாயிருக்கும் பிரிசெல்லாம் வச்சா கூட சாரசாரியாக இருக்கும் இது நம்ம நல்லா ஆறு விட்டு ஆறு விட்டு தொடங்கலாம் அது உடனே ட்ரை ஆகும் நம்ம கலர் போட்டு எவ்வளோ நாளும் டார்க் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் கூட்டிங்கில் அப்போ தான் அந்த ட்ரை அந்த உள்ளுக்கிற அந்த கலருங்க அழுக்குங்க எல்லாம் மறையும் மறைஞ்சிட்டு நல்லா ரெட் கலர் வரும் கிட்டத்தட்ட பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் அடிக்கணும் சீலர்லேயே அந்த மாதிரி மழை டைம்லாம் இது பனிக்காலத்துலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் காயும் வெயில் டைமில் போட்டோம்னா நல்லா குயிக்காக ஏறும் நல்லா ட்ரை ஆகும் சீலர் போட்டு ரெண்டு கோட்டிங் போட நல்லாயிருக்கும் நான் இப்போ போடுறது ஃபஸ்ட் கோட்டிங் கோட்டிங்கிறது எப்படி கணக்குன்னா ஒரு கதவு இதுன்னா அது ஒரு ஃபஸ்ட்டு கோட் வந்து ஒரு அரை லிட்டர் ரெண்டு வாகமும் சேர்த்து ஒரு அரை லிட்டர் அடித்து விடணும் மறுநாள் வந்து தேய்ச்சிட்டு செகண்ட் கோட் அப்ளை பண்ணணும் அப்படிதான் ரெண்டு கோட்டு போடணும் ஒரே நாள் வந்து ரெண்டு கோட்டு போடலாம் ஆனால் காயாது தேய்ச்சாலும் தேயாது நல்லா ஷைனிங் ஆகாது நல்லா நம்ம ஆறு விட்டு ஆறு விட்டு நல்லா போடணும் நல்லா ஒரு நல்லா ஏறும் நான் இப்போது வீடியோ ஷார்ட்டாக முடியிறதுனால நான் ஒரு கோட்டோடு முடிகிறேன் போட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் காய போடணும் நம்ம ரெண்டு கோடி சீலர் இது மாதிரி போட்டு அப்ளை பண்ணால் இன்னும் நல்லா கிளியரன்ஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஷைனிங்காக இருக்கும் நான் வீடியோ கோசம் தான் அந்த ஒரு கோட்டு போட்டு விட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் காயணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே காயணும் ஏன் அஞ்சு நிமிஷம்னா நான் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கம்மியாக ஏற்றிருக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் காய விட்டு தேய்ச்சிட்டு அதனால நம்ம அப்ளை பண்ணலாம் பாலிஷ் அப்ளை பண்ணலாம் நல்லா காஞ்சிச்சு நம்ம சீலர் போட்டது தேய்க்கணும் இன்னும் நம்ம சீலர் போட்டது ஏன் தேய்க்கணும்னா அது ரஃப்பாக இருக்கும் நம்ம அந்த மரம் அந்த உட்டு பார்த்திங்கனா அதுவும் ரஃப்பாக இருக்கும் நம்ம பவுட்ரு போட்டு சீலரில் பவுட்ரு போட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அதுவும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக தேய்க்கணும் தேய்க்கிது வந்து எமர் பேப்பரில் தேய்க்கணும் அதாவது 220 தேய்க்கலாம் 180 தேய்க்கலாம் நல்லா ஸ்மூத்தாக தேய்க்கணும் ரொம்ப தேய்க்கலாம் ரொம்ப தேய்ச்சினா அந்த கலர்லாம் வந்துடும் நல்லா ஸ்மூத்தாக தேய்க்கணும் நம்ம ரெண்டு கோட் சீலர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இது மாதிரி தேய்ச்சிட்டு மறுபடியும் மேலே இன்னொரு கோட் அப்ளை பண்ணலாம் நான் ஒரே கோட்டு தான் அப்ளை பண்ணுறேன் நல்லா தேய்ச்சி ஸ்மூத்தாக தேய்ச்சி இது மாதிரி நம்ம கலர் அப்ளை பண்ண போகிறோம் அதாவது படங்க மரம் கலருக்கு ரெட் கலர் மறுபடியும் ரெட் கலர் போடுவேன் பாலிஷில் லைட்டாக ஒரு கோட்டு போட்டு போடணும் ஸ்மூத்தாக தேய்ச்சிட்டோம் இது சரி நல்லா தூசெலாம் தட்டிடணும் நல்லா தூசெலாம் தட்டிட்டோம்னா அந்த பவுடர்லாம் லைட்டாக வரும் தேய்க்கிறப்போ தூசெலாம் வரும் அதெல்லாம் நல்லா தூசு தட்டிட்டு அது மேலே நம்ம இப்போது ஒரு கோட் பாலிஷ் அப்ளை பண்ணணும் நம்ம நம்ம தேய்ச்சி பார்த்தீங்களா அது வேலை வேலையாக கோட்லாம் வரும் அது ஒரு கோட் பாலிஷ் அப்ளை பண்ணாக்க அது மஞ்சிடும் ஒரு கோட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம் நான் ஸ்டீமில் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன் இதுவும் மழு துணி தான் போடணும் மழு துணியில் போட நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பிரிஷ்லாம் அடிக்கூடாது எப்போவுமே இந்த மாதிரி பாலிஷ்லாம் பிரிஷ்லாம் அடிக்கூடாது பூ டிசைனாக தான் நம்ம பிரிஷ் அப்ளை பண்ணலாம் மழு துணி பியூர் காட்டன் பாருங்கள் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன் நல்லா ஒட்டுமே துவையணும் இப்போ சாரி வயசு வச்சோம்னா சார சாரியாக வரும் தெரிஞ்சுங்களா கொஞ்சம் ஷைனிங்காக வரும் துடைக்கிறப்ப ஒரே கோட் தான் அப்ளை பண்ணோம் இதுக்கு மேலே நம்ம கிரைன்ஸ் வெடிக்கணும் உட் பாலிஷுக்கு கிரைன்ஸ் அதாவது படங்க மரம் பார்க்கறது உங்களுக்கு பெயிண்ட் வச்ச மாதிரி இருக்கும் இது அப்ளை பண்ணணும் ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டோம்
அது இப்போ நம்ம கலர் கலர் மிக்ஸ் பண்ண போறோம் Black கலர் கிரைன் செடிக்கு அது எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கோடி பாலிஷ் அதாவது பட்டி பார்த்து தேய்ச்சி ஒரு கோடி சீலர் போட்டுட்டு ஒரு கோடி பாலிஷ் அப்ளை பண்ணிட்டேன் இது மேல வந்து கிரைன்ஸ் அப்ளை பண்ண போறோம் கிரைன்ஸ் வந்து பாலிஷ் மிக்ஸ் பண்ண போறோம் எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பாருங்க காலியா கொஞ்சம் எடுத்துக்கணும் பாலிஷ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும் இது வந்து நம்ம Black கலர் அப்ளை பண்ண போறோம் கிரைன்ஸ் பெரும்பாலும் வந்து Black கலராக தான் இருக்கும் வர Black கலர் இதுமாதிரி ஒயிட் நூல் வேஸ்ட் இதுமாதிரி ஒயிட் நூல் வேஸ்ட் தெரியும் உங்களுக்கு இது மாதிரி ஒயிட் நூல் வேஸ்ட்டில் வெளிச்சுன்னா கிரைன்ஸ் நல்லாயிருக்கும் நல்லா பெயிண்ட் மாதிரி குவாய்ச்சிக்கணும் பாலிஷில் இந்த தடவை பெயிண்ட் மாதிரி ஆயிரும் உட் பாலிஷில் கொஞ்சம் Black கலர் போட்டு குவாய்ச்சின்னு வச்சுங்களேன் பெயிண்ட் மாதிரி வரும் அது நம்ம கிரைன்ஸை வெளிக்கலாம் பாருங்கள் வெளியும் பாருங்க நம்ம இஷ்டம் தான் கிரைன் சொல்லிக்குது கிரைன் சொல்லிக்குது இந்த கணு மாதிரி வெளிக்கிறதுல கணு மாதிரி வச்சுனா கொஞ்சம் நல்லா மரம் மாதிரி கிரைன்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு எது டால் அடிக்கு சரியாக தெரியல இப்போ பாருங்க படங்கு மரம் மாதிரி ஒரு கிரைன்ஸ் வெளிக்கணும் படங்கு மரம் பார்த்தபோது தெரியும் படங்கு மரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு இதனால நம்ம ஒரு அப்ளை பாலிஷ் அப்ளை பண்ணணும் பாலிஷ் அப்ளை பண்ணாங்க நல்லாயிருக்கும் நான் ஒரு கோட் பாலிஷ் போட்டு இப்போ கிரைன்ஸ் வெளிச்சிட்டேன் இது மாதிரி ஒரு கோட் பாலிஷ் அப்ளை பண்ணோம்னா அந்த கிரைன்ஸ் வந்து அப்படியே நல்லா இருக்கும் நம்ம உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா நம்ம இதோட சீலரோடு போட்டு நிற்கலாம் உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் வேணும்னா நம்ம பாலிஷ் அப்ளை பண்ணணும் பாலிஷ் ஃபஸ்ட்டு நம்ம கிரைன்ஸ் வச்சு பார்த்தீங்களா பட்டுன்னு பதமாக இது தெரியணும் ஏன்னா நம்ம கிரைன்ஸ் வச்சு பார்த்தீங்களா பாலிஷ் அந்த பாலிஷ் கொஞ்சம் அதிகமாக வச்சாவே அந்த கடையில் நச்சுன்னு வந்துடும் அதனால் பட்டுன்னு பதமாக ஃபஸ்ட்டில் பாலிஷ் போடணும் பாருங்க எப்படி போடுறோன்னு பாருங்க பட்டுன்னு பதமாக வலிக்கணும் பாலிஷ் இது மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணணும்னு வச்சிங்களேன் அதுமாதிரி கிரைன்ஸ் வச்சுட்டு நல்லா சீலர் போட்டு அது மேலே கொஞ்சம் தேய்ச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம் நல்லா ஒரு கண்ணாடி கிளாஸ் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் மேட் ஃபினிஷிங் போட்டோம்னா நல்லா ஒரு டைல்ஸ் ஃபினிஷிங் வரும் வழவழான்னு இருக்கும் தெரியுதுங்களா வெளியுது இது நம்ம வந்து பாலிஷ் போடுறப்போ உடனே உடனே ஆறும் நல்லா இது ரெண்டு கோட் பாலிஷ் போட்டோன்னு வச்சிங்களேன் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி போடணும் நல்லா ஒரு நாள் ஒரு கோட் போட்டு இன்னொரு நாள் ஒன்று கோட் போட்டு போட்டால் நல்லா ஷைனிங்காக இருக்கும் கிரைன்ஸ் எல்லாம் போட்டுட்டோம் நல்லா வரைஞ்சிட்டோம் நல்லா வந்துருக்குது டால் அடிக்குது அதனால் காட்ட முடியல சரியா கிரைன்ஸ் கெட்ட வரும் வீடியோ கெட்ட வரும் இப்போ தெரியுதுங்களா ப்ளைவுடு இப்போ படங்க மரம் கலர் போட்டுருக்குறோம் நம்ம ஷைனிங் ஒன்றா ஷைனிங் போட்டுக்கலாம் அதாவது ரெண்டு கோட் சீலர் ரெண்டு கோட் பாலிஷ்லாம் போட்டால் ஒன்றும் வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோவில் ஏன்னா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது போல் வீடியோக்கு தொடர்ச்சியாக பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பார்க்கலாம்